ஹாய், வெல்கம் டு சித்தோஸ் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் குழம்பு, ஒரு ஹெல்த்தியான டிஷ். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீடியோ உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி என் வீடியோ பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 3 பாவக்காய் எடுத்து இந்த போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ற உப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். சீரகம் புளி கரைச்சி வச்சிருக்கேன். கடுகு தாளிக்கு கருவேப்பிலை மல்லித்தழை. நான் பேன் வச்சு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாவக்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுங்க. நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பாவக்காய், கருவேப்பிலை எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்மளுடைய மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், சீரகத்தூள், தேவைக்கேற்ற உப்பு. உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிடுவோம். உங்களுக்கு புளி கரைச்சி வச்ச தண்ணியே போதனா ஓகே, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இது பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம புளி கரைச்சல் தண்ணி, ஆயில், இது எல்லாமே வந்து ட்ரை ஆகணும். எண்ணெய் மட்டும் மேலே வரணும். அந்தளவுக்கு ட்ரை பண்ணிப்போம். நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் மல்லித்தழை போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.